அழகான ஜோடிய என் கேமராவில் எடுத்ததே இல்ல சார். எனக்கு தெரிஞ்சு சத்யராஜ் நமீதா ஜோடிக்கு அப்புறம் நீங்க தான் சார் சிறந்த ஜோடி. சார் என்கிட்ட போட்டோ எடுத்தீங்கன்னா அடுப்பாங்கறல மாட்டலாம், அல மாதிரில மாட்டலாம், ஏன் மாலை போட்டு ஹால்ல கூட மாட்டலாம் சார். மாட்டணும்னு வச்சுக்க, சாயங்காலமே மாலை போட்டுவாங்க. ஏன் எதுக்கு? நான் அவ புருஷனும் இல்ல, அவ என் கொண்டாடியும் இல்ல. போயாங்கிட்டு கள்ளக்காதலா? டேய் டேய் வேணாம் வேணாம், கள்ளக்காதல் பண்றவங்க எப்ப மர்டர் பண்ணுவானே தெரியாது. இது பார், இந்த பக்கத்தான் யானைங்கள்லாம் வரும், அப்படியே போய் அந்த பக்கம் இறங்கி கூட்டம் கூட்டமா தண்ணி குடிக்கும். அழகான ஒரு தமிழ் ஃபேமிலி, நிச்சயமா கள்ள ஃபேமிலியா இருக்காது. அமௌண்ட் தச்சிடலாம் சார். போட்டோ எடுத்துங்க சார், 10 ரூபாய் தான் சார். இன்ஸ்டன்ட் காபி சார், எடுத்த உடனே கழுவி உடனே பார்த்தலாம் சார். சார் ப்ளீஸ் சார் சார் சார், நகல படிச்சவங்கப்பா. நிஜமாவா? எல்லாம் தெரியும். அப்படியா? நல்லா எடுப்பியா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? அபூர்றாங்கல சந்திரபூமி வரைக்கும் நான் தான் சார் ரஜினி போட்டோகிராஃபர். சந்திரலேகாவா? அது ரொம்ப பழைய படமாச்சே. ஐயோ, சந்திரலேகா இல்ல சார், லேட்டஸ்டா சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்ச சந்திரமுகி, அதுக்கு நான் போட்டோ எடுத்தேன்னு சொன்னேன். தெரியுமாப்பா, நாங்க படிச்சவங்க. சரி, என் குடும்பத்தை எல்லாத்தையும் அற்புதமா ஒரு குரூப் போட்டோ எடுத்து. ஓகே சார். ஆனா ஒரு விஷயம், எல்லாரும் மூஞ்சி பெருசு பெருசா தெரியணும். பெருசு பெருசா தெரியணும், போஸ்டர் தான் சார் அடிக்கணும், போட்டோ எடுக்க முடியாது. போட்டு பண்ணலாம், எல்லாரும் தனித்தனியா பெருசு பெருசா எடுத்து ஒன்னா ஒட்டிக்கலாம். அதை நாங்க செஞ்சுக்க மாட்டோமா? ஐயோ, அது இல்ல சார், இது கிராபிக்ஸ் மார்பிங் மிக்சிங் கிரேடிங். நாங்கெல்லாம் படிச்சவங்கப்பா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ எடு. தேங்க்யூ சார். சத்தம் எல்லாம் போட்டோல விழாது, சைலண்டா சிரிங்க. சிரிங்க, ரெடி கேச்சக்க. உங்களை பெத்தாங்களா செஞ்சாங்களா சார்? இல்ல, ரொம்ப அழகா இருக்கீங்க பாருங்க. 50 காப்பி ஏதோ உங்களால இன்னைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்க போறேன். இந்த போட்டோ விலை தெரு தெருவா விக்க போறியா? பெரிய கமலஹாசன் நினைப்பே, உன் மூஞ்சி ஏன் வாங்குவான் போட்டோவா? சார் நீங்க தான் சார் கொடுக்கணும் 500 ரூபாய். நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், நாங்கெல்லாம் படிச்சவங்க காசு தரமாட்டோம்ட்டு. வேற வேலை இல்ல உனக்கு? உனக்கு என்ன அந்த பொண்ணை பத்தி தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா, வாயம் கூட. அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியணும்னா, அவ காலையில பாத்ரூம்ல குளிக்கும் போது எட்டி பாத்துரு. அதுக்கு இல்லடா, இப்ப எல்லாம் ஞாபகம் மருதி உள்ளவங்க அவங்க போன் நம்பர் அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் முதுகு கை உடம்பெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. மொமெண்டோ இங்கிலீஷ் படம் மாதிரி ஏதாவது எழுதி வச்சிருப்பாளு பார்த்தேன். சும்மா எட்டி பாக்குறது, நான் உன்ன கூப்பிட போறேன். சாக்லேட்டு உண்டு. சந்தோஷமான மியூசிக் போட்டால் சந்தோஷமாக இருக்கும், சோகமான மியூசிக் போட்டால் அதுவும் சோகமாயிடும். அது இருக்கட்டும், நீங்கள் முதல்ல உள்ளே வாங்க. கம் வாங்க வாங்க வாங்க. ஏண்டா ஸ்னேகா பாண்ட பாட்டை டைலாக சொல்கிறாரு, இவர் இப்படி சினிமா வேலைக்கு ஆகுமா? எனக்கும் அவ்வளோவா நம்பிக்கை இல்லை, நம்பாமல் இருக்கவும் முடியல. ட்ரை பண்ணி பார்க்கலாமே தான். சரி சரி, போயிட்டு சீக்கிரம் வாங்க, நான் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே ஏங்க? அவன் ஏங்க ஏங்குற? நீ தான் ஏங்குற. தாமர வாங்க, டாக்டரை பார்க்கலாம் வாங்க. நல்ல வியாதிரா எப்பா? காட்டுக்குள்ள வந்து கிளினிக் வச்சிருக்கான், மனுஷன் வருவானா இங்க? என்னடா இது, மனுஷனா மிருகமான தெரியல, கிட்ட போய் பாப்போம். உள்ள இருக்கிற
டாக்டர் இன்ல இருக்கும்போது நான் அவுட்ல இருப்பேன், அவுட்ல இருக்கும்போது நான் இன்ல இருப்பேன். அப்படியா? சரி, ஹிப்னாடிஸ்ட் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நல்லா தெரியுமே, அவர் தாத்தா காலத்துல இருந்து இருக்கல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இவருக்கே எல்லாமே நான் தான் சொல்லி கொடுக்குறேன். எனக்கு ஒரு சின்ன டவுட். உனக்குமா? யாருக்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ஏன் இந்த செடி கொடி கிட்ட எல்லாம் கேளு. அது இல்லப்பா, இந்த பொண்ணுங்க இருக்காளுங்களே, நல்லா பழகுற ஆளுங்க, பேசுற ஆளுங்க, சிரிக்கிறாளுங்க, போட்டோ கூட எடுத்துக்கிறாளுங்க. ஆனா எவனா ஒருத்த வந்துட்டான்னு வச்சுக்க, கைட்டு விட்டுறாளுங்க, லிங்க் ஆகுது கைட்டு விட்டுறாளுங்க, லிங்க் ஆகுது கைட்டு விட்டுறாளுங்க. புரிஞ்சிருக்காவது கட்டாவது என்னன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் பாரு. இதே நல்லா ஊத்துப்பார், இது நல்லா ஊத்துப்பார். இப்ப என்ன தெரியுது? கொசுவத்தி அதுல இருக்கிற நெருப்ப மட்டும் உத்து பாரு. இப்ப என்ன தெரியுது? டாக்டர் மெழுகு வைத்தியில கொளுத்துவாரு. அதெல்லாம் பெரிய மனுஷங்களுக்கு, உன்ன மாதிரி பிள்ளக்கா பசங்களுக்கு எல்லாம் கிடையாது. இப்ப உத்து பாரு, இப்ப என்ன தெரியுது? தெரிஞ்சிடுச்சு. தமிழ் சினிமாவில பிளாஷ்பேக் போகணும்னா இப்படிதான் ஜிலேபி சுத்துவாங்க. அப்படியே பிளாஷ்பேக் போ. ராரா சரசுக்கு ராரா. என்னது? சந்திரமுகி பேய் தெரியுது. லேட்டஸ்ட் பேயா? அப்படியே இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. அதுவும் பேயா? ஆமா நீயா. அப்படியே இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. வெண்மேகமே வெண்மேகமே ஆயிரம் ஜென்மங்கள். அப்படியே இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. நானே வருவேன் இங்கும். யார் நீ? அத நீல சொல்லணும். என்ன கேக்குற? நான் படத்து பேரை சொன்னேன். அதே இடத்துல அப்படியே நில்லு. மெல்ல மெல்லமா கண்ணை மூடு. மெல்ல மெல்லமா அந்த கண்ணு ஒண்ணுதுதான், சேர்த்து மூடு. அப்படியே பிளாஷ்பேக் போயிட்டு இருக்கியா? இப்ப என்ன தெரியுது? ஒரு அழகான உருவம், கோல்டன் ஹேர். ஒரிஜினலா டையா? ஒரிஜினல். மான் போல ரெண்டு அழகான கண்ணு. மை போட்டிருக்கா? அப்படியே ஷவர்ல குளிச்சுட்டு மெதுவா என்ன நோக்கி வந்து வந்து முடிய சிலப்புறா. அப்புறமா அவ அசைஞ்சு அசைஞ்சு குனிஞ்ச தலை நிமிராம வரா. நான் மெல்ல மெல்ல ஆசையோட கிட்ட போய் மூஞ்சிய தூக்கி பாக்குறேன். புரிஞ்சிருச்சு. என்னது? நீ கார்த்திகை மாசத்துல பிறந்தவே காதல சொரண உள்ளவன். மறுபடியும் ப்ரூவ் பண்ற பாத்தியா? போன ஜென்மத்துல நீ நாயாதான் பிறந்த. அப்ப நான் பார்த்த கோல்டன் ஹேர், மான் போல கண்ணு, குனிஞ்ச தலை, பொண்ணு இல்ல நாயா? ஆமா, அதனாலதான் அந்த பொண்ணுகள்லாம் உங்களோட லிங்க் ஆகி கலட்டி விட்டுறாளுங்க. என்ன